ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு பையன் அண்ட் ஆல்சோ ஒரு கருப்பினத்தை சேர்ந்த பெண், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு காதல் வருது. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மதம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த இனம் இதெல்லாம் வந்து பார்க்காம லவ் பண்றாங்க. பட் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலிஸா இருக்காங்க. ஸோ இதனால அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டு மீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஹீரோயின் அந்த ஹீரோவோட குடும்பத்துக்கிட்டையும் இந்த ஹீரோ அந்த ஹீரோயினோட குடும்பத்துக்கிட்டையும் வந்துட்டு நல்லா பேசி பழகும்போது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த கதை நிகழ்ந்துகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ எஸ்ரா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜூவிஷா இருப்பாரு. அண்ட் ஆல்சோ நம்ம படத்தோட ஹீரோயின் வந்துட்டு ஆப்பிரிக்கானது சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த மதமும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இந்த ரீசன்ஸ்னால வந்துட்டு அவங்க ஃபேமிலிஸ் வந்து இவங்களை எப்படி மாற்றி மாற்றி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் வந்துட்டு இந்த கதையை வந்து பயணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயமே வந்துட்டு ஒரு சீரியஸான கண்டென்ட்டை இவங்க ரொம்பவே சூப்பராக வந்துட்டு செட்டிலாக வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒரு கண்டென்ட். நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இந்த கண்டென்ட் எடுத்து எடுக்க சொன்னோம் அப்படின்னா 1000 வெட்டுக்குத்துகளோட ஒரு நல்ல படத்தை எடுத்து தருவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு ரொம்பவே நார்மலாக சூப்பராக வந்துட்டு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இது பார்க்கும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து டெஃபினட்டாக இந்த படத்தோட பாசிட்டிவாக சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இந்த குடும்பங்கள் அண்ட் ஆல்சோ ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரியான அந்த கேரக்டரைசேஷன் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நடித்தவங்க ரொம்பவே செட்டிலான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஆக்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்பவே ரசித்து பார்க்கக்கூடிய அளவில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். காமெடி சொல்லளவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த படம் வந்து போக போக வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா டியூரேஷன் கொஞ்சம் கம்மியான டியூரேஷன் தான், அதனால் வந்துட்டு சீக்கிரமாகவே படம் முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலும் நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. அண்ட் சினிமோட்டோகிராஃபியும் ஓரளவுக்கு நீட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸாக எனக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்த அந்த திரைக்கதை வந்துட்டு போக போக கிளைமேக்ஸை நோக்கி அந்த தருணத்தில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. லேக்கிங்கான சில விஷயங்களும் இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணுதான் செய்யுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 out of 10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு மூவி தான். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது தனியாக உட்காந்து பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி என்ன வேறு ஒரு நல்ல வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி? எல்லாம் பண்ணி விட்டு போங்க.